Hi friends, welcome to Priya's FoodLove. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னா பீனட் மசாலா. வேறு ஒன்றும் இல்லைங்க, வேர்க்கடலை மசாலா தவங்க அப்படி சொல்கிறேன். இதில் புதுசாக என்ன இருக்க போதுன்னு தானே நினைக்கிறீங்க? கொஞ்சம் புதுசு தாங்க, இந்த வீடியோ ஃபுல்லாக தான் கொஞ்சம் பாருங்களேன். இப்போ பீனட் மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை நம்ம பார்த்துடலாம். நான் கொஞ்சம் வறுக்காத வேர்க்கடலை எடுத்திருக்கேன், இனிமேல் தான் ஃப்ரெஷ்ஷாக வறுக்க போகிறேங்க. நீங்கள் ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை எடுத்தாலும் சரி, நான் இந்த கப்பளவுக்கு தான் மெஷர்மெண்ட் சொல்ல போகிறேன். இந்த கப்பளவுக்கு தான் எல்லா பொருட்களையும் ஈக்குவலாக எடுத்துக்க போகிறேன். கூடவே நாட்டு வெள்ளரிக்காய், தக்காளி, வெங்காயம், அரை எலுமிச்சப்பழம், ரொம்ப கம்மியாக புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள், காரத்துக்காக பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது கூடவே கொஞ்சம் தக்காளி சாஸ் எடுத்துக்கிறேன். சுவைக்காக கொஞ்சமாக உப்பு எடுத்துக்கோங்க. எல்லா பொருட்களையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக ஸ்டவ் யூஸ் பண்ணாமல் ஹெல்தி ஸ்நாக்ஸ் இன்ஸ்டண்ட்டாக நம்ம ரெடி பண்ணி முடிச்சிடலாம். இப்போது நம்ம பீனட் எடுத்த கப் அளவுக்கு எல்லாமே பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஃபைன் சாப்பிங்காக இருந்தால் சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குங்க, டேஸ்டியாக. இதில் நான் எடுத்திருக்கேன் பாருங்கள், இதே மாதிரி வெங்காயம், தக்காளி, வெள்ளரிக்காய், பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதில் நம்ம வறுத்து தோல் நீக்கின வேர்க்கடலையை சேர்த்துக்கோங்க. கூடவே பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க. தக்காளியை சேர்த்துக்கோங்க. புதினா இலைகளையும் சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கோங்க. எல்லாமே பொடியாக தாங்க கட் பண்ணியிருக்கோம். பொடியாக கட் பண்ண வெள்ளரிக்காயை சேர்த்துக்கோங்க. பாதி எலுமிச்சப்பழத்தோட ஜூஸ் எடுத்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக உப்பு சேர்த்துக்கோங்க. கடைசியாக தக்காளி சாஸ் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே போட்டுட்டு நல்லா கலந்துக்கோங்க. பச்சை மிளகாவை தவிர்த்து இது எல்லாமே நம்ம பீனட் எடுத்த அதே கப் அளவுக்கு தாங்க எடுத்திருக்கோம். பச்சை மிளகாவையும் சேர்த்து நம்ம எல்லாத்தையுமே ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம். அவ்வளோதாங்க, நம்ம பீனட் மசாலா ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கார்னிஷிங்காக நான் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுக்கிறேன். ரொம்ப ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியாக சாப்பிடுவோம், ஹெல்த்தியாக இருப்போம். இனிமேல் நோ டென்ஷன் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் என்ன செய்யணுன்றதில்லை.